Okay, I hope the screen is visible to you. So this was our yesterday's problem, what we have been discussed. So if you are exactly correct and if you have been drawn correct, 45 degree will be the angle between the angle for the true length at the with reference to VP. So VP ki vertical plane ki inclined a true length or inclination would be 45 degree. அந்த லென்த் ஆஃப் த ட்ரூ லென்த் உட் பி 70 mm. ஸோ நான் மேஜரான இது கொடுத்த கமெண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மெனி ஆஃப் யூ ஹாஸ் நாட் ரிட்டன் யுவர் லெட்டரிங் அண்ட் நம்பரிங் டு அவர் ஸ்டாண்டர்ட் அண்ட் உங்களுடைய ஆரோ ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக இல்லை. அது போக நான் என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா லைன்ஸ் ஆர் எக்ஸஸ் லைன்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தேவையில்லாத லைன் எங்கேயாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நோ லைன்ஸ். ஸோ தட் இஸ் வாட் வி ஹவ் பீன் ஐ ஹவ் பீன் நோட்டிஃபைட் இன் ஆல் யுவர் டயக்ராம்ஸ். அதை தான் நான் என்ன பண்ணியிருந்தேன், மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த கரெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கோங்க, யூ ட்ரை டு ரெக்டிஃபைட் இன் யுவர் ஃபோர் கம்மிங் டயக்ராம்ஸ். ஓகே, இன்னொன்று இருக்குது இந்த ஹரிசாண்டல் ட்ரேசஸ் அண்ட் வெர்டிகல் ட்ரேசஸ் தட் வி கேன் டிஸ்கஸ் இன் அவர் லாஸ்ட் கிளாஸஸ். ஓகே, நவ் லெட் அஸ் கம் டு டுடேஸ் கிளாஸ். எ லைன் ஏபி, எ லைன் ஏபி 80 mm லாங் ஹேஸ் ஒன் ஆஃப் இட்ஸ் எண்ட் 60 mm அபோவ் ஹெச்பி அண்ட் 20 mm இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபி. ஓகே, த அதர் எண்ட் The other end is 50 mm above HP and in front of VP. Okay, the front view of the line is 65 mm long. Do you remember? இதே மாதிரி நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம், அதில் வந்து ஃப்ரண்ட் வியூக்கு பதில் வேறு என்னப்பா கொடுத்துருந்தாங்க? கேன் யூ டெல் மீ? எஸ் வெரி குட். ஃப்ரண்ட் வியூக்கு பதில் என்ன கொடுத்துருந்தாங்க? தே ஹவ் கிவன் தி டாப் வியூ. ஓகே, இப்போ எனக்கு என்ன இங்கே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா தே ஹவ் ஆஸ்க் மீ டு ஃபைண்ட் அவுட் ட்ரா த டாப் வியூ அண்ட் ஃபைண்ட் த ட்ரூ இன்க்ளினேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைனுக்கு பேர் கேபிட்டல் ஏ கேபிட்டல் பின்னு கொடுத்துருக்கனால தி ஆஸ்க்டு மீ டு ஃபைண்ட் அவுட் ஸ்மால் ஏ அண்ட் ஸ்மால் பி அண்ட் சிம்லி தி ஆஸ்க் மீ டு ஃபைண்ட் அவுட் தி ட்ரூ இன்க்ளினேஷன். ட்ரூ இன்க்ளினேஷன் அப்படின்னா தீட்டா அண்ட் பை. இதான் என்ன ஒன்று சொல்லியிருக்காங்க, கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, ஸோ டு ஸ்டார்ட் வித், ஸோ முத்து பிரிஜேஷ், இப்போ நம்ம எந்த ஒரு ப்ரொஜெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணாலும் எப்படிப்பா அதை ஸ்டார்ட் பண்ணணும்? எஸ் வெரி குட் முத்து பிரஜேஷ். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், வி ஹாவ் டு ஸ்டார்ட் வித் த ரெஃபரன்ஸ் லைன். அந்த ரெஃபரன்ஸ் லைனுக்கு நம்ம என்ன நேம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஹாவ்ஸ் டு நேம் இட் அஸ் எக்ஸ் அண்ட் ஒய். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் என்னப்பா நேம் பண்ணணும்? அஸ்லாம், அஸ்லாம் என்னப்பா? ஓகே, அதுக்கு முன்னாடி விபி அண்டு ஹெச்பி நான் கண்டிப்பாக எழுதியிருக்கணும். சார் இந்த லெட்டரிங் அண்ட் நம்பரிங் பார்த்தேன் நான், நிறைய பேர் என்ன பண்ணியிருந்தீங்கன்னா ஐ ஹவ் நாட் ஃபாலோட் த ஸ்டாண்டர்ட், யூனிஃபார்ம் ஹைட் ஷுட் பி தேர். ஓகே, அதுக்கப்புறம் அஸ் அஸ்லாம் டோல் வி ஹாவ் டு ரைட் ட்ரா அவர் ப்ரொஜெக்ஷன் லைன். Can anyone tell me how should this projection line be towards the reference line? Reference line க்கு தகுந்தாப்பில் இந்த ப்ரொஜெக்ஷன் லைன், எஸ் பெர்பண்டிகுலர், செங்குத்தாக இது இருக்கணும். சரிங்களா? ஸோ அஸ் ஐ டோல்ட் இயர்லியர், வென் எவர் அ டேட்டா இஸ் கிவன் இன் அ ப்ரொஜெக்ஷன் ஆஃப் லைன் யூ ஆல்வேஸ் லுக் ஃபார் த பாயிண்ட்ஸ். ஸோ 60 mm அபோவ் ஹெச்பி அண்ட் 20 mm இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபி. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ 60 mm அபோவ் ஹெச்பி. ஓகே, நான் ரெஃபரன்ஸ் லைன்லேருந்து என்ன பண்ணுறேன், ஐ நீட் டு மெஷர் அ 60. கேன் எனி ஒன் டெல் மீ ஒய் ஐ எம் ஃபிக்ஸிங் த பாயிண்ட் அபோவ் த ரெஃபரன்ஸ் லைன்? இட் இஸ் கிவன் அஸ் ஹெச்பி சின்ஸ் இட் இஸ் அ ஃப்ரண்ட் வியூ. சின்ஸ் இட் இஸ் அ ஃப்ரண்ட் வியூ ஐம் ஃபிக்ஸிங் இட் ஏ. ஸோ அப்போ நான் என்னப்பா நேம் பண்ணணும், ஐ ஷுட் நேம் இட் அஸ் ஏ டேஷ். ஸோ ஏ டேஷ்னு வரைஞ்சிட்டேன். ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக, ஐ மீன் என்னுடைய ரெஃபரன்ஸ் லைனுக்கு பேரலலாக இணையாக ஒரு லைன் வரைஞ்சேன்னா எனக்கு கிடைக்கக்கூடியது என்னப்பா கிடைக்கும்? எஸ் வெரி குட், லோக்கஸ், லோக்கஸ் ஆஃப் ஏ டேஷ். ஓகே, வெரி குட். அடுத்து என்னப்பா எனக்கு கொடுத்துருக்காங்க, 20 mm இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபின்னு கொடுத்துருக்காங்க. அதை நான் ரெஃபரன்ஸ் லைன் கீழே மார்க் பண்ணணுமா மேலே தான் மார்க் பண்ணணுமா? இப்போ 20 mm இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபி கொடுத்துருக்காங்க. ஏன் கீழே? எஸ் அது ஃபஸ்ட்டு வந்து டாப் வியூ, அது வந்து ஃபஸ்ட்டு டாப் வியூ. அது எப்படி டாப் வியூன்னு கண்டுபிடிக்கிறேன்னா இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபின்னு கொடுத்துருக்காங்க. டாப் வியூ வில் பி பிலோ ரெஃபரன்ஸ் லைன். அதுக்கு நான் என்ன நேம் பண்ணுறேன்னா ஐம் நேமிங் இட் அஸ் அ ஸ்மால் ஏ. ஸோ நவ் ஐம் ட்ராயிங் அ லைன் விச் இஸ் பேரல் டு ரெஃபரன்ஸ் லைன், இணையாக ரெஃபரன்ஸ் லைனுக்கு இணையாக ஒரு லைன் வரைகிறேன். அப்போ எனக்கு என்ன கிடச்சிருச்சுன்னா லோக்கஸ் என்னப்பா கிடைக்கும், லோக்கஸ் ஆஃப், எஸ் வெரி குட், லோக்கஸ் ஆஃப் ஏ கிடச்சிரும். ஸோ எனக்கு ரெண்டு டேட்டா முடிஞ்சிருச்சு, இங்கே ஒரு டேட்டா முடிஞ்சிருச்சு, இங்கே ஒரு டேட்டா முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன கொடுக்குறான்னு பாருங்கள், த அதர் எண்ட் இஸ் 15 mm அபோவ் ஹெச்பி. ஸோ 15 mm அபோவ் ஹெச்பிங்கிறத நான் ரெஃபரன்ஸ் லைனுக்கு மேலே வரையணுமா ரெஃபரன்ஸ் லைனுக்கு கீழே வரையணுமா?
மேல. ஸோ இங்கேருந்து என்ன பண்ணுறேன், 15 mm மெஷர் பண்ணுறேன். இந்த பாயிண்ட்டுக்கு நான் ஏதாவது நேமிங் கொடுக்கணுமா? நோ. ஆனால் அந்த பாயிண்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய பேரல லைன், ரெஃபரன்ஸ் லைனுக்கு பேரலாக இருக்கக்கூடிய அதுக்கு நான் என்ன நேம் கொடுக்கணும்? எஸ், வெரி குட், லோக்கஸ் ஆஃப் பி டேஷ். ஓகே. ஸோ இப்போ கண்டிப்பாக இந்த ப்ராப்ளத்தில் நம்ம வரைஞ்சதில் கண்டிப்பாக உனக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வரைஞ்ச ப்ராப்ளத்தில் எல்லாமே லோக்கஸ் ஆஃப் ஏ டேஷ் கீழே இருக்கும், லோக்கஸ் ஆஃப் பி டேஷ் எங்கே இருந்துச்சு, எனக்கு மேலே இருந்துச்சு. ஐம் ரைட் ஆர் ராங்? எஸ். ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் டிஃப்ரென்ஸ் இன் அவர் ப்ராப்ளம். ஸோ யூ பி வெரி கேர்ஃபுல். இஃப் யுவர் லைன் நேம் இஸ் கிவன் அஸ் ஏபி, ஆல்வேஸ் த ஸ்டார்டிங் ஆஃப் த லைன் உட் பி ஏவா பியா. இப்போ ஏபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைனுக்கு பேர் கொடுத்துருக்காங்க. அந்த லைனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்பயுமே ஏவா இருக்கணுமா பியா இருக்கணுமா? அதை மறந்துடாதீங்க, சரிங்களா? இப்போ நம்மளுக்கு வந்து மூணு லோக்கஸ் கிடச்சிருச்சு. இன்னும் எத்தனை லோக்கஸ் கிடச்சா நம்மளுக்கு வரையிறது ஈஸிப்பா? இன்னும் ஒரு லோக்கஸ் கிடச்சா போதும். ஓகே. எனக்குனா என்னென்ன டைமென்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் வியூவோட டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க, ட்ரூ லென்த் கொடுத்துருக்காங்க. பேசிக்காக ஃப்ரண்ட் வியூவோட டைமென்ஷனோ டாப்வியோட டைமென்ஷனோ கொடுத்தா அதை நம்ம எங்கே வரைவோம்? எஸ், ரெஃபரன்ஸ் லைன், அதாவது இன்டர்செக்ஷன் ஆஃப் ரெஃபரன்ஸ் லைன் அண்ட் ப்ரொஜெக்ஷன் லைனில் இருந்து 8 mm நான் என்ன பண்ணுறேன், மெஷர் பண்ணுறேன். ஓகே. ஸோ ஃப்ரண்ட் வியூவாக இருந்தால் மேலே கொண்டு போகணுமா கீழே கொண்டு வரணுமா? எஸ், வி ஹாவ் டு பிரிங் தட் பர்டிகுலர் லைன் டுவர்ட்ஸ் த பாட்டம். ஸோ ஃப்ரண்ட் வியூவாக இருந்தால் நான் கீழே கொண்டு வரணும். ஸோ எனக்கு இதுவும் முடிஞ்சிருச்சு. ஸோ 65 mm இங்கேருந்து 65 mm மெஷர் பண்ணேன், 65 mm மெஷர் பண்ணி அந்த லைனை என்ன பண்ணிட்டேன், ஐ ஹவ் ப்ராட் இட் டவுன். எனக்கு இன்னும் ரிமைனிங் என்னப்பா டேட்டா இருக்குது? ட்ரூ லென்த் 80 mm. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஐ எம் கோயிங் டு ஹாவ் த ஆப்ஷன் இஸ் யுவர்ஸ். நீ என்ன வேணால் பண்ணலாம். யூ கேன் எய்தர் கம் ஃப்ரம் த டாப் ஆர் யூ கேன் கம் ஃப்ரம் த பாட்டம், போத் ஆர் சிமிலர். ஏன்னா எனக்கு இன்னொரு லோக்கஸ் தேவை. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஏஎஸ் அ சென்டர், நல்லா கவனிச்சுக்கோங்க, ஏஎஸ் அ சென்டர், 80 mm அஸ் அ ரேடியஸ் இன் மை காம்பஸ் ஐ கட் அன் ஆர்க். இது வந்து எனக்கு ட்ரூ லென்த்து தான். ஏஎஸ் அ சென்டர், 80 mm இன் மை காம்பஸ் ஐ கட் அன் ஆர்க். ஸோ அப்போ எனக்கு டேரெக்டாக எனக்கு என்ன கிடச்சிடும் அப்படின்னா, ஐ வில் கெட் மை பாயிண்ட் B2. ஏன்னா நான் கட் பண்ணியிருக்கிறது என்னது, ட்ரூ லென்த் டைமென்ஷனை தான் கட் பண்ணியிருக்கேன். இதனால் எனக்கு என்ன கிடச்சிடும் அப்படின்னா, இது என்னப்பா, இந்த லைனுக்கு பேர் என்னப்பா, லோக்கஸ் ஆஃப் பி. ஸோ எனக்கு என்ன கிடச்சிருது, ட்ரூ லென்த் இங்கே கீழே கிடச்சிருது. ஸோ அதேமாரி நான் என்ன பண்ணலாம், ஃப்ரம் ஏஎஸ் அ சென்டர், நல்லா நான் வச்சுக்கோ, இப்போ ஏ வந்து மேலே இருக்குது, இட்ஸ் நாட் அட் த பாட்டம். ஸோ வித் ஏ டேஷ் அஸ் மை சென்டர், வித் ஏ டேஷ் அஸ் அ சென்டர், 80 mm அஸ் அ ரேடியஸ் நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு ஆர்க் கட் பண்ணுறேன். அந்த பாயிண்ட் கிடைக்கக்கூடிய பாயிண்ட்டுக்கு பேர் வந்து B1' அப்படின்னு எனக்கு கிடைக்கிது. இது வந்து என்னுடைய ட்ரூ லென்த். சார், இதுதான் சார் இந்த ப்ராப்ளத்தில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். நல்லா கவனிச்சுக்கோங்க, நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் மேலேருந்து வரைகிறோம், சரிங்களா? ஓகே. நவ் மை க்வெஸ்சன் ரைசஸ், எப்பயுமே இந்த B1' அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த பாயிண்ட்டை நம்ம எங்கே கொண்டு வருவோம்? இந்த B1 அப்படிங்கிற பாயிண்ட்டை நம்ம எங்கே, ஐ எம் சாரி, லோக்கஸ் ஆஃப் ஏ. ஸோ இந்த பிங்கிற பாயிண்ட்டை எங்கே கொண்டு வரேன், லோக்கஸ் ஆஃப் ஏக்கு கொண்டு வந்துடுறேன். இந்த இப்போ நான் கொண்டு வந்து தெரியுமா, இந்த லைன் வந்து என்னுடைய ப்ரொஜெக்ஷன் லைனுக்கு பேரலாக இருக்கணும். எப்படி இருக்கணும், பேரலல். ஓகே. B2 நான் எப்பவுமே எங்கே கொண்டு போவேன், B2 நான் எப்பவுமே எங்கே கொண்டு போவேன், எஸ் வெரி குட், லோக்கஸ் ஆஃப் ஏ டேஷ். இப்போ லோக்கஸ் ஆஃப் ஏ டேஷ் இதுவாக மேலே இருக்கிறதா? மேலே இருக்கிறது. ஓகே. ஸோ அப்போ இங்கே இருக்கிற B1' கீழே வரும்போது என்னவா மாறிடும், B1. இங்கே இருக்க B2 மேலே போகிறப்ப என்னவா மாறிடும், B2'. ஓகே. நவ் எனி ஒன் கேன் டெல் மீ, நம்ம என்ன மெத்தடில் வந்து ப்ரொஜெக்ஷன் ஆஃப் லைன்ஸ் வரைகிறோம்? எஸ் வெரி குட், ரொட்டேட்டிங் லைன் மெத்தட். யாராவது ஒரு ஆள் இப்போ நம்ம எதை சென்டராக எடுக்கணும், எதை ரேடியஸாக எடுக்கணும்னு சொல்ல போகிறீங்க மேலே, எதைப்பா மேலே வந்து நான் சென்டராக எடுக்கணும்? எஸ் ஏ டேஷ், ஐ ஹாவ் டு டேக் ஏ டேஷ் அஸ் அ சென்டர். ரேடியஸ் எது எடுக்கணும், பி. வெரி கேர்ஃபுல், தப்பு. வேற ஏ டேஷ் அஸ் அ சென்டர், எது ரேடியஸ், ஏ டேஷ். எஸ் வெரி குட், A2 A' B2' அஸ் அ ரேடியஸ். மறந்துடாங்க, நம்ம என்ன பண்ணுறோம், B2 தான் லோக்கஸ் ஆஃப் A' கொண்டு வரோம். அப்போ இதை சென்டராக வச்சுக்கிறோம், இதை சென்டராக வச்சுக்கிறோம், இதையும் இதையும் ரேடியஸாக வச்சுக்கிறேன். என்னுடைய காம்பஸை A' வச்சு B2'லேருந்து எங்கே ஆர்க் கட் பண்ணால், லோக்கஸ் ஆஃப் B கட் பண்ணணும். ஐ ரிப்பீட் அகெயின், நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம்னா, B2 நம்ம மேலே கொண்டு போகும்போது அது என்னவாக மாறிடும், B2' மாறிடும். ஸோ அப்போ எனக்கு இப்போ கிடைக்கக்கூடிய பாயிண்ட்டுக்கு தான் என்னென்னா, இட் இஸ் கால்ட் அஸ் B'
ஓகே, கீழே யாராவது சொல்லுங்கப்பா, கீழே நம்ம எதைப்பா சென்டர் எடுக்கணும்? இல்லை சென்டர் இது ஏ அஸ் அ சென்டர். ஆ, ரேடியஸ் சொல்லுங்கள். எஸ் ஏ பி ஒன், வெரி குட். வை யூ ஆர் ஹேவிங் கன்ஃபியூஷன் ஐ டசன்ட் நோ. இதுக்கு முந்தின ப்ராப்ளத்தில் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, அதாவது நல்லா கவனிங்க, இதுக்கு முந்தின ப்ராப்ளத்தில் என்ன பண்ணியிருப்பீங்க நான் சொல்கிறேன். ஸோ இங்கே இருக்கிற பி டூ ஒன் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, யூ மே டேக் இட் டு லோக்கஸ் ஆஃப் ஏ. அதேமாரி இங்கே இருக்கிற பி ஒன் டேஷை எங்கே விட்டு வந்திருப்பீங்க, லோக்கஸ் ஆஃப் ஏக்கு கொண்டு வந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, ஏ டேஷை சென்டராக வச்சு இப்படி ரொட்டேட் பண்ணுவீங்க. ஹியர் ஆல்சோ வேர் ஹேவிங் த சேம் ப்ரொசீஜர். நான் பி டூ டே பி டூவை இங்கேருந்து மேலே லோக்கஸ் ஆஃப் ஏ டேஷ் கொண்டு போனேன், அது பி டூ டேஷ். அப்போ ஏவை சென்டராக வச்சு பி டூ ஏ பி டூ டேஷை ரெடியூஸாக வச்சு நான் என்ன பண்ணேன், ஆர்கட் பண்ணேன். அப்போ கீழே ஏ சென்டராக வச்சுக்கிறேன், ஏ பி ஒன்னை ரெடியூஸாக வச்சுக்கிறேன், அண்ட் ஐ எம் கட்டிங் அ ஆர்க். ஸோ எனக்கு இங்கே கிடைக்கக்கூடிய பாயிண்ட் தான் என்னதுன்னா, ஐ ஹவ் டேக் இட் அஸ் அ பி. ஸோ இதனால் எனக்கு என்ன கிடச்சிருச்சுன்னா, ஐ ஹவ் காட் மை ஃப்ரண்ட் வியூ. ஸோ திஸ் இஸ் மை ஃப்ரண்ட் வியூ அண்ட் திஸ் இஸ் மை டாப் வியூ. சார், ஆர் யூ கிளியர்? ஸோ ஆஃப்டர் திஸ், இதுக்கப்புறம் நம்ம என்னப்பா பண்ணோம், ஐ நீட் டு கிவ் த டைமென்ஷன்ஸ். ஸோ டைமென்ஷன்ஸ் வந்து 60 mm, 20 mm, 15 mm, 65 mm அண்ட் 80 mm. ஒன் மோர் திங் ஐ ஹாவ் டு டெல் வித் யுவர் ப்ரீவியஸ் டயக்ராம் விச் ஐ ஹவ் பீன் சப்மிட்டட், டோன்ட் ரைட் த டைமென்ஷன் அலாங் வித் த மில்லிமீட்டர். டோன்ட் ரைட் 20 mm, 15 mm அப்படின்னு எழுதக்கூடாது. யூ ஷுட் ஹாவ் ஓன்லி த நம்பர் அலோன். ஓகே, ஸோ வித் விச் வி ஹவ் ஃபைண்ட் அவுட். ஸோ நம்மளை கேட்டது டாப் யூடைய லென்த்து. ஸோ யூ ட்ரை டு மெஷர் திஸ், ஏலேருந்து பி வரைக்கும் எவ்வளோ லென்த் இருக்குன்னு மெஷர் பண்ணிங்கன்னா டாப் யூ கிடச்சிரும். ட்ரூ இன்க்ளினேஷன் கவனிச்சுக்கோங்க, எப்பயுமே ஏவை ஜீரோ வச்சு தான் கண்டுபிடிப்போம். அதனால் இங்கே இதான் எனக்கு தீட்டா, இங்கே இதான் எனக்கு பை. ஓகே, ஸோ வித் விச் த ப்ராப்ளம் இஸ் கம்ப்ளீட்டட், வி ஹவ் ஃபவுண்ட் அவுட் த டாப் யூ அண்ட் த ட்ரூ இன்க்ளினேஷன்.